மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாமே ஒரே ஒரு நிமிஷம், நான் இப்போ ஒரு புகைப்படம் ஒன்று காட்டுறேன், அதை பார்த்துருங்க, அதற்கடுத்து விஷயத்துக்குள்ள வரலாம். இந்த புகைப்படம் 2015 மது விளக்கு, அதாவது கனிமொழி அவர்கள் தமிழகம் முழுவதும் மது விளக்கு கேட்டு, அதாவது எல்லா சாராய ஆலைகளையும் எல்லா ஒயின் ஷாப்பையும் மூட சொல்லி கனிமொழி தலைமையில் சேகர் பாபு, அமைச்சர் சேகர் பாபு இருக்காருங்க, அவர் முன்னிலையில் ஒரு பெரிய போராட்டம் எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக நடத்திச்சு. முக்கியமாக கனிமொழி எல்லா இடங்களையும் இந்த பிரச்சாரங்களை தீவிரமாக பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொன்னாங்க, அது என்ன அப்படின்னா, தமிழகம் முழுவதும் விதவைகளோட எண்ணிக்கை அதிகரிக்குது, அதற்கு காரணமே இந்த ஒயின் ஷாப் தான், இந்த ஒயின் ஷாப் ஃபுல்லாக மூடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்துனாங்க. அந்த போராட்டத்துக்கான புகைப்படம் இப்போ இன்னொரு புகைப்படம் ஒன்று காட்டுறேன், அதையும் நீங்கள் பார்த்துருங்க. இது 2016 திருவாளர் கருணாநிதி அவர்களுடைய மகள் கனிமொழி அவர்கள் கொடுத்த பேட்டி. அந்த பேட்டியில் கனிமொழி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சுன்னா தமிழகம் முழுவதும் எல்லா ஒயின் ஷாப்புகளையும் இழுத்து மூடுவோம், அதோட சேர்த்து திமுக காரர்கள் திமுக கட்சிக்காரர்கள் நடத்தக்கூடிய அனைத்து மதுபான ஆலைகளும் இழுத்து மூடுவோம் சொன்னாங்க. இது எதனால சொன்னாங்க அப்படின்னா, இந்த டாஸ்மாக் இருக்கு இல்லையா, இந்த டாஸ்மாக் கொள்முதல் பண்ணக்கூடிய இந்த சாராயங்களை அதிகமாக உற்பத்தி பண்ணி அனுப்பக்கூடிய பெரும் சாராய நிறுவனங்களான கல், அக்கார்ட், கோல்டன் வாட்ஸ், அதுக்கப்புறம் எஸ்என்ஜே, இது எல்லாமே யார் காலத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, கருணாநிதி அவர்கள் 2006 2011 வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது திமுக சார்பானவங்க, அதுக்கப்புறம் திமுகவுடைய பினாமிகள் இல்லை திமுகவுடைய கட்சிக்காரர்கள், இவங்களால் திறக்கப்பட்டது. இந்த ஆலைகள் மூலமாக தான் தமிழ்நாட்டில் சுமார் 80% சாராயம் தமிழகம் முழுவதும் குவாலிட்டியே இல்லாமல், அதாவது எந்தவித தரமும் இல்லாமல் வாங்கி ஊற்றி ஆறாக ஓடவிடப்படுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அப்போ அதுக்கு கனிமொழி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாங்கள் ஆச்சரியத்துக்கு வந்தோம்னா நாங்கள் நடத்தக்கூடிய ஆலைகளையும் இழுத்து மூடுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதற்கான செய்திக்கான புகைப்படத்தை தான் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ இன்னொரு புகைப்படம் ஒன்று காட்டுறேன், அதை நீங்க பாருங்க, அதுதான் மிக முக்கியமானது. இப்ப பார்த்த புகைப்படம் என்ன அப்படின்னா, திருமண்டங்குடி, அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாபநாசம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமண்டங்குடி, இந்த திருமண்டங்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுகர் மில்லு நீங்க பார்த்தது. அந்த சுகர் மில்லு பேர் வந்து திரு ஆரூரன் சுகர் மில்லு அப்படி வச்சுக்கோங்களே. இதை வச்சுதான் இப்ப நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ள போறோம். இதுக்கும் கனிமொழிக்கு என்ன தொடர்பு, இதுக்கும் திமுக கவர்மெண்ட் நடத்தக்கூடிய பித்தலாட்டத்துக்கு என்ன தொடர்பு, இதை தெல்ல தெளிவாக சொல்றீங்களுங்க. இந்த குறிப்பிட்ட மில் இருக்கு, இது 1954 ஒரு முக்கியமான நபரால் தொடங்கப்படுது. எதற்காக தொடங்கப்படுது அப்படின்னா, சர்க்கரை உற்பத்திக்காக தொடங்கக்கூடிய இந்த ஆலை பின்னாடி தமிழகம் முழுவதும் சொல்ல முடியாது, தஞ்சாவூரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் விரிவுபடுத்துறாங்க. அப்படி விரிவுபடுத்தக்கூடிய இந்த குறிப்பிட்ட ஆலை 1990 தீவிரமாக விரிவுபடுத்துறாங்க. அதுல திருமண்டங்குடி இருக்கு, இந்த பகுதியில் எனக்கு தெரிஞ்சு சுமார் 800 பரப்புல, 800-1000 பரப்பளவுல இந்த ஆலை அமைஞ்சிருக்கு. இது இங்க மட்டும் இயங்கல, அதுக்கப்புறம் ஆலையை விரிவுபடுத்தும் போது உச்சிவாடி, இப்போ ஒரு இமேஜ் ஒன்று காட்டுறேன், அதை நீங்க பாத்துருங்க, திரும்ப இதுக்குள்ளதான் வரப்போறோம். இது உச்சிவாடின்ற ஒரு கிராமம். இந்த உச்சிவாடி கிராம பக்கத்துலயும் இதே ஆரூரன் சுகர் மில் இருக்குல்ல, திரு ஆரூரன் சுகர் மில் இருக்குல்ல, அவங்க ஃபேக்டரி ஓபன் பண்றாங்க. அந்த பகுதியிலையும் பெரிய லெவல, அந்த பகுதியிலும் சர்க்கரை உற்பத்தி ஆலை அப்படின்ற அளவில் மட்டும்தான் அங்கேயும் ஓபன் ஆகுது. அதுக்கப்புறம் அருகே இருக்கக்கூடிய கொல்லுமாங்குடி அந்த கிராமத்தை நோக்கி இந்த சுகர் மில் புதிதாக ஓபன் பண்றாங்க. அங்கேருந்து அது இடம்பெயர்ந்து சித்தூர், கடலூர் மாவட்டத்துக்குள்ளே சித்தூர் ஒரு ஊர் இருக்குது, கடலூர் மாவட்டத்தில் சித்தூர்ன்ற ஊர் பக்கத்தில் இதே ஃபேக்டரி சுமார் 800 மேல ஒரு ஆலையை விரிவுபடுத்துறாங்க. இப்படி 4 முக்கியமான பகுதிகளில் தமிழகத்தில் பிற இடங்களையும் இவங்களுக்கு ஏகப்பட்ட நிலங்கள் இருக்குது, ஆனால் முக்கியமாக ஆலை சம்பந்தப்பட்ட இந்த கரும்பு ஆலைன்ற அடிப்படையில், சர்க்கரை உற்பத்தி அப்படின்ற அடிப்படையில் மட்டும் இந்த 4 முக்கியமான பகுதிகளில் அவங்க விரிவாக்கம் பண்ணியிருந்தாங்க. அந்த பகுதிகளில் ஒவ்வொரு பகுதிகளுமே 800 மேலான நிலங்கள் அவங்க கையில் உண்டு. முதலாவது இப்போ இந்த ஆலைகள் மீது மிக முக்கியமான வழக்கு ஒன்று இருக்குது, அது அந்த குறிப்பிட்ட கிராமம் இருக்கு திருமண்டங்குடி, அந்த கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் என்ன தெளிவாக சொல்கிறாங்க அப்படின்னா, 2 குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க. முதலாவது குற்றச்சாட்டு, 2018 எங்கள்கிட்ட கரும்பு வாங்கியிருந்தாங்க, அந்த கரும்புக்கான கூலி கொடுக்கல, அதாவது அந்த கரும்புக்கான செட்டில்மெண்ட் நடக்கவே இல்லை, அது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, எங்கள் எல்லாரும் பேரும் கடை வாங்கிட்டு அவங்களோட போயிட்டேன், அதாவது இந்த எல்லா விவசாயியுடைய நிலத்தையும் வச்சு அவன் லோன் வாங்கி சுமார் 40 வாங்குறதா சொல்லி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற அடிப்படையில் வாங்கி கொடுக்கவும் செஞ்சுருக்கான். அது எதற்காக அப்படின்னா, இந்த கரும்பு சாகுபடிக்காக அப்படி கொடுக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கு, அதற்காக தான் அவங்க கரும்பு உற்பத்தி பண்ணி அந்த நிறுவனங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. காலங்காலமாக அனுப்புனதன் அடிப்படையில் அவங்க நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த விஷயங்களை செய்கிறாங்க.
பின்னாடி இவங்க ரீசெட்டில்மெண்ட் பண்றாங்களே, அதாவது வாங்கின லோனுக்கான ரீசெட்டில்மெண்ட் இவங்க கரும்பு உற்பத்தி பண்ணி அனுப்புறாங்களே, இது எந்த காசுமே அவன் திரும்ப பே பண்ணவே இல்லை, எதுக்கு அந்த வங்கிகளுக்கு கட்டவே இல்லை. எனவே அது ஒரு 40 கோடி, அது மட்டும் கிடையாது 40 கோடி போக கூடுதலாக 80 கோடி வாங்கியிருக்காங்க. எனவே இவங்க எல்லார் தலையிலுமே இப்ப கடன் இருக்கு. ஏதாவது ஒரு வங்கிக்கு போன வச்சுக்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா உன் பேர்ல ஆல்ரெடி இவ்வளவு 100,000 கடன் இருக்குது, 50,000 கடன் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கடனுக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது, எங்களுக்கு அந்த நிறுவனம் கொடுத்த வழிகாட்டுதல் அடிப்படையில நாங்க அதை ரீபேமெண்ட் பண்ணியிருந்தோம், அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணியிருந்தோம், ஆனா அது எதையுமே அந்த வங்கிகளுக்கு கட்டாம பெரிய லெவல புறக்கணிச்சிருக்கு இந்த நிறுவனம். இது கடல 2019-20 இந்த நிறுவனம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பெரிய லெவல் திவால் நிலைமையில போயிருக்கு, எனவே நாங்க ஆலைகளை இழுத்து மூடுறோம் அப்படின்ற அடிப்படையில் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இதுல வழக்கு ஆரம்பிக்குது. யார் யாருக்கு வழக்கு ஆரம்பிச்சது அப்படின்னா, எஸ்பிஐ பேங்க் யார் யாரெல்லாம் லோன் கொடுத்தாங்களோ அவங்களுக்கும் அந்த நிறுவனத்துக்குமான வழக்கு போகுது. இந்த நிலைமை இந்த வழக்கு எங்கே போகுது அப்படின்னா, இந்த நிறுவனம் சம்பந்தப்பட்ட வழக்கு, அதுக்கப்புறம் அந்த வங்கிகளுக்கு இடையான பிரச்சனை, இந்த வழக்கு ஒட்டுமொத்தமா எங்கே நகருது அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய நேஷனல் கம்பெனி லா ட்ரிபுனல் NCLT. இதுதான் இந்த மாதிரி வங்கிகளுக்கும் நிறுவனங்களுக்கு இடையான இந்த பொருளாதார பிரச்சனைகள் இருக்குல்ல, பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை வரும்போது இதை தீர்த்து வைக்கக்கூடிய முக்கியமான ட்ரிபுனல், தீர்ப்பாயம்னு வச்சுக்கோங்களேன், அதை தீர்த்து வைக்கிறது அவங்களுடைய பொறுப்பு. இந்த கட்டமைப்பு இந்தியா முழுவதும் இருக்குது, அகமதாபாத் அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது சென்னையிலையும் இருக்குது. இந்த NCLT இந்த வழக்கு வருது. இப்போ எதுக்கு சார் கனிமொழியை இழுத்தீங்க? இப்போ முதலாவது பார்த்தோம், என்ன பார்த்தோம், கனிமொழியோடைய சமூக அக்கறையை பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தோம், அந்த விவசாயிகள் ஒரு நிறுவனத்தினால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். மூணாவது மிக முக்கியம், அந்த நிறுவனம் பெரிய லெவலில் எல்லா இடங்களையும் எப்படி இயங்குது, அதோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ நான்காவது இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 2021 ஸ்டாலின் பதவி ஏற்கிறார், முதலமைச்சராக வந்து உட்கார். அதுலேருந்து கருணாநிதி குடும்பம் தீவிரமாக பண்ண வேலை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நிறுவனங்களை தேடி பிடிச்சி, அதாவது எங்கெங்கெல்லாம் பஞ்சாயத்து இருக்குது, பஞ்சாயத்து கூட நிலங்கள் என்ன, நிறுவனங்கள் என்ன, அது எல்லாம் எப்படி தன்வசப்படுத்தலாம். ஏன் அப்படின்னா, இவங்க கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க 2021 டிசம்பர்களில் பெரிய லெவலில். இங்கே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மக்கள் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கும்போது, இந்த கருணாநிதி கூட்டம் இருக்கு பாருங்க, யாரு, கனிமொழி அவர்கள், திருவாளர் கனிமொழி அவர்கள் கும்பல் என்ன பண்ணிருக்க அப்படின்னா, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த நிறுவனத்தை எப்படி கைப்பற்றுறது, இந்த நிறுவனத்துக்கு சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் எப்படி தன்வசப்படுத்துறது, இதுக்கான தீவிரமான வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப 2021 டிசம்பர்ல அந்த நிறுவனத்துடன் சேர்ந்து இவங்க ஒரு முக்கியமான உடன்படிக்கையோட மீண்டும் NCLT அணுகுறாங்க, அதாவது நேஷனல் கம்பெனில ட்ரிபுனல் இருக்கு இல்லையா, அதை அணுகுறாங்க, அந்த தீர்ப்பாயத்தை அணுகுறாங்க. என்னன்னு அணுகுறாங்க அப்படின்னா, இந்த நிறுவனம் திவாலாக போகுது. சுருக்கமாக சொல்றேன், இந்த நிறுவனம் திவாலாக போகுது. இந்த நிறுவனம் சம்பந்தப்பட்ட எல்லா கடன்களையும் நாங்கள் பார்த்துக்கிறோம், ஒட்டு மொத்தமாக இந்த நிறுவனத்தை நாங்கள் கையகப்படுத்துறோம் அப்படின்னு எந்த நிறுவனம் உள்ள போகுது அப்படின்னா, கல் போகுது. இந்த KALS கல்ஸ், இந்த நிறுவனம் மிகவும் பிரபலமாக நன்கு அறியப்பட்ட, எல்லாராலும் ஓரளவுக்கு நன்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கருணாநிதி டிவி, கலைஞர் டிவினு ஆரம்பிச்சாலே, அந்த கலைஞர் டிவி ஆரம்பிக்கும் போது அதோட மிகவும் நெருக்கமாக இந்த நிறுவனம் தொடங்கினாங்க. எப்போ, கருணாநிதி காலகட்டத்தில் தான். ஏன்னா இந்த கல் நிறுவனங்களே இது ஏறக்குறைய கருணாநிதி குடும்பத்தோட பினாமி நிறுவனம் தான். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த கல் நிறுவனம் இது சாராயம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை. இந்த நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த நிறுவனம் ஒட்டு மொத்தமாக இந்த தமிழகம் நம்ம சொன்னேன் இல்லையா, இந்த சுகர் மில், இது சம்மந்தப்பட்ட எல்லா ஆலைகளும், அது சம்மந்தப்பட்ட எல்லா சொத்துக்களையும் தன்வசப்படுத்துறதுக்கு உள்ளே இறங்குது. அப்போ நான் கடனை ஃபுல்லாக அடைச்சிடறேன், இந்த ஒட்டுமொத்த நிறுவனத்தை நானே வாங்கிக்கிறேன், அதுக்கு முறையாக நீங்கள் அணுகுனீங்களா அப்படின்னா, 2020 ஆட்சிக்கு நான் பாருங்க, அதுல இருந்து அதை வேலை பார்த்துருக்கேன். என்னன்னா, இந்த ஹிந்து ஒரு சில நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ் கொடுக்க முடியுது, இந்த நிறுவனம் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்பனைக்கு கொண்டு வரப்போது, இதன் மீது ஆர்வம் இருக்கக்கூடியவங்களும் வாங்கிக்கோங்க. எப்ப கொரோனால எல்லாம் செத்துக்கிருக்காங்க, இங்க தனியாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் யாருக்கும் தெரியாம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து முடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு லோக்கல் இருக்கக்கூடிய செய்தி நிறுவனத்தையும் கொடுக்கணும். அதுக்காக இவங்களே வச்சிருக்க ஒரு நிறுவனம் ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னா, தினசூரியன் நினைக்கிறேன், தினசூரியன் கேள்விப்பட்டீங்களா, அப்படி ஒரு பேப்பர் ஒன்று இருக்குது, அந்த பேப்பர்ல நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி NCLT நான் சொன்னேன் அந்த தீர்ப்பாயத்தை சொல்லிட்டாங்க. அதுல ரெண்டு நிறுவனம் வந்திருக்கு, அது கல் வந்து பெட்டர் ஆப்ஷன் தராங்க, எனவே அவங்கள்ட்ட இந்த ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் நாங்க விற்கலாம் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு ரெண்டு பேரும் கூடி பேசி NCLT போயிட்டாங்க. இது எல்லாமே ஆங்கில ஊடகங்கள் ஓரளவுக்கு வந்திருக்கு, ஆனா தமிழக ஊடகங்கள வரவே இல்லை. இதுல நீங்க கட்டிக்கிறீங்க, இப்ப அதற்கான ஆதாரத்தையும் காமிச்சிடறேன், ஒரு நிமிஷம் கவனிங்க. இதன் மூலமாக பச்சையா தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் இன்னும் ஒரு 4 பெரிய சாராய ஆலைகளை இந்த கல்லுக்கு கீழே இந்த கருணாநிதி வகையா ஓபன் பண்ண போகுது. பெரிய லெவலில் சாராய உற்பத்தியில் ஈடுபடணும். இப்போ அதில் வெற்றிகரமாக இந்த திருமண்டங்குடி இருக்கு இல்லையா, அதுதான் பெரிய ஆலைன்னு வச்சுக்கவேன், அந்த பகுதியில் சாராய உற்பத்தி தொடங்கியது கல் தொடங்கிட்டானுங்க. இனி மீதம் இருக்கக்கூடிய அந்த சித்தூர் பகுதியில் இல்லையா, அந்த ஆலைகள் ஃபுல்லாக நீங்கள் சாராய உற்பத்தி தொடங்க ஆரம்பிப்பாங்க. இந்த விஷயத்தை மிக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா,
இந்த ஆலைகளில் மிக முக்கியமாக அந்த உச்சிவாடி இல்லையா, அந்த உச்சிவாடி திரும்ப பார்த்துக்கோங்க. அந்த உச்சிவாடி பகுதியில் இந்த திரு ஆறுடன் மில் இருந்துச்சு இல்லையா, இந்த சுகர் மில். அந்த சுகர் மில் எவ்வளோ தூரம்னா, நம்ம டிஆர் பாலு, இந்த டிஆர் பாலு இருக்கார் இல்லையா, யார், திமுக முக்கிய தலைவர் டிஆர் பாலு, அந்த டிஆர் பாலுடைய கோல்டன் வாட்ஸ் சாராயால் இருக்குது, அதுலேருந்து 10 கிலோமீட்டர். அதாவது இந்த ஆலையெல்லாம் இயங்குதுன்னு டிஆர் பாலுக்கு நன்கு தெரியும். இந்த டிஆர் பாலு அவர்களுடைய தலையீடோட இந்த வேலையெல்லாம் தீவிரப்படுத்தி கனிமொழி சார்பாகவும் கருணாநிதி கும்பல் சார்பாகவும் இந்த வேலை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. எப்ப இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுல ஆரம்பிச்சிருக்கானுங்க. இப்ப பதிவோட இறுதியாக வரேன். இதோட இரண்டாவது பகுதியில் நிறைய டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்றேன். இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, அந்த முதலாவது செய்தியை இப்ப உட்காந்து யோசிங்க. என்ன சொல்லிச்சார் நம்மா, 2015 மதுவிலக்கு, எல்லா சார அலையும் மூடுங்க, எல்லா பக்கத்தும் விதவைகளை பெருகிட்டாங்க அப்படின்னு ஒரு நாடகத்தை பிடிச்சா. 2016 என்ன சொல்லிச்சு, நாங்க வந்ததும் நாங்க நடத்துற அலையை மூடுங்க சொன்னுச்சு. ஆனா இப்ப என்ன பண்ணுது, இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததும் இவங்க பார்த்த முதல் வேலையே இங்கே சாராய உற்பத்தி பெருக்கிறது. அதற்கு எந்தெந்த ஆலைகளை கைப்பற்றுறது, அது மிகப்பெரிய ஆலையான இந்த நிறுவனத்தை திரு ஆளுநர் மில் இருக்கு இல்லையா, அந்த சுகர் மில்ல கைப்பற்றுறது எப்படி, அந்த ஒட்டுமொத்த நிலங்களையும் அதனுடைய கட்டமைப்புகளையும் எப்படி சட்டப்பூர்வமாய் தனதாக்குவது, இந்த வேலையை தீவிரப்படுத்துறேன். அப்ப திருவாளர் கருணாநிதி அவருடைய மகள் கனிமொழி பச்சையா, ரொம்ப கேவலமா, கீழ்த்தரமா, அசிங்கமா, ஊரையே ஏமாத்துல அவங்க அப்பா மாதிரி தெல்ல தெளிவா, இதுக்கு மேல என்ன ஆதாரம் தர முடியும்? எனவே மக்கள் எல்லாமே பார்த்து நான் கேட்க விரும்புறேன் அப்படின்னா, லிக்கர் சாப்பிடுங்க, சாப்பிடாம போங்க. அதாவது சாராய விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆயத்திட்டு கருத்து வச்சுக்கோங்க, நான் வேணா சொல்றேன். ஆனா இந்த குடும்பம் உங்களை பச்சையே ஏமாத்துன்னு உங்களால புரிஞ்சுக்கவே முடியலையா? இதற்கு மேலையும் அந்த கருணாநிதி குடும்பத்தை எப்படி நம்புறீங்க? எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. எந்த புள்ளியில இந்த கருணாநிதி குடும்பம் இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு நேர்மையா இருந்துச்சு? அவர் இருந்த கிடையாது, அவர் பிள்ளைகள் இருந்த கிடையாது, அவர் பேரப்பிள்ளை இருந்த கிடையாது, எல்லா பேரும் வளர்ச்சி ஏமாத்துறானுங்க. அவர் வெளிப்படைய ஆதாரமாவே தெரியுது. இதற்கு மேல நீ ஓட்டு போறேனா, நான் என்னன்னு சொல்லி திருத்துவேன்?